ஜபம் செய்வோம் எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே இந்த மனமகிழ்ச்சியின் கால வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் சோத்திரிக்கிறோம் அன்பின் தாவப்பனை ஆண்டவரே இந்த வருடத்தை துவைக்கின நாங்கள் கடந்த ஐந்து மாதங்களை முடித்து இந்த ஆறாவது மாதத்தின் முதல் நாளிலும் உம்முடைய சமூகத்தில் உண்மை தொழுது கொள்ளும்படியாய் இம்மை தரிசிக்கும்படியாய் உமக்கு நன்றி செலுத்தும்படியாய் கோடி வர எங்களுக்கு கிருபை செய்ததுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் சோத்திரிக்கிற ராஜா ஆண்டவரை இந்த வேலையிலும் உங்களுக்கு உங்கள் பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் எங்கள் மீதில் பிரசன்னாயிருந்து ஆண்டவரை எங்களுக்கு கூடுகையை ஆசீர்வதிக்க வேணுமா ஜபிக்கிறோம் இந்த வேளையிலும் ஆண்டவரையும் நம்முடைய திரு சமூகத்தில் நாங்கள் ஏறெடுக்கிற துதி ஸ்தோத்திரங்கள் விண்ணப்பங்கள் ஆண்டவர் வேத தியானங்கள் எல்லாவற்றையும் கத்தர் பொறுப்படுத்தி எங்களை ஆசீர்வாதி தர வேணுமா ஜபிக்கிறோம் அன்பின் தாவப்பண்ணு நம்முடைய ஆசீர்வாதின் கரம் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் உடைய பாதுகாப்பின் கரம் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் இம்மட்டும் எங்களை ஏந்தி தாங்கி சுமந்து வந்த ஆண்டவர் இந்த மாதத்தின் முதல் நாள் துவக்கி ஆண்டவரை தொடர்ந்து எங்களோடு கூட இருக்க வேண்டுமாய் இந்த 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 வேலையிலே ஆண்டவரே நம்முடைய திருமுகத்தை நாங்கள் நோக்கி பார்க்குறோம் ஆண்டவரே இந்த வேலையிலும் கூட கத்தாவை இந்த ஆராதனை கொள்ளுங்கள் நம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆராதனை துவக்கும் முதல் முடிவு பிறந்து உங்களுடைய பிரசன்னத்தினால் நிரப்பி வழிநடத்த வேண்டுமாய் ஜபிக்கிறோம் துதிகன மகிமையாக முக்க செலுத்துகிறோம் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமேன் தேவனுக்கு மகிமை உண்டாக நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக பாமாலை ஒன்று பாடுவோம் பாமாலை ஒன்று பாடி கர்த்தரை நாம் ஆராதிப்போம் எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள கடவுளே நாங்கள் தேவரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மையப்படுத்தவும் உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் ஆமேன் இருக்க தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனிதர் மேல் பிரியமும் உண்டாவதாக கத்தராகிய பராபரனே பரமராஜாவே சர்வத்துக்கும் வல்ல பிதாவாகிய தேவனே உண்மை துதிக்கிறோம் உம்மை புகழ்கிறோம் உண்மை வணங்குகிறோம் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் உங்கள் சிறந்த மகிமை நிமித்தம் தோத்திரம் செலுத்துகிறோம் இருக்கிற ஒரே பேரான குமாரனாகி இயேசு கிறிஸ்துவே கத்தராகிய பராபரனே பிதாவின் சுதனே உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்க தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறவரே எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் தேவனாகிய பிதாவின் வலது பாசல் வீட்டிற்கிறவரே எங்கள் மேல் இறங்கும் நீரே பரிசுத்தர் நீரே கர்த்தர் இயேசு கிறிஸ்துவே தேவரீர் ஒருவரே பரிசுத்த ஆவியோடு தேவனாகிய பிதாவின் மகிமையில் உன்னதமானவராயிருக்கிறீர் ஆமேன் சகோதரரே நாம் இப்பொழுது கல்வடி மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டோட சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவும் இங்கே கூடி வந்திருக்கிறோம் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டி சேருவதற்காக கடவுளுடைய கிருபியை தேடி முழுங்கார்படையிட்டு அமைதியாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனங்களையும் நமது ஆண்டவர் தொகுத்து அருளியதாவது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதாவது இஸ்ரவேலே கேள் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் உன் தேவனாயி கத்தரித்திலும் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால் உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல் பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்பதே இவைகளிலும் பெரிய கற்பனை வேறு ஒன்றுமில்லை இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமான முழுமையும் தீர்க்க தரிசனமும் அடங்கியிருக்கிறது என்பதே கத்தாவே எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணத்தை கை கொள்ள எங்கள் இருதயத்தை ஏவியர்களும் பாவ அறிக்கை நமது பாவ பாவங்களின் நிமித்தம் முழு ஹிருதயத்தோடு உண்மையாய் மனசாவப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாயிருந்து இனி கடவுளுடைய கற்பனைகளை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்தம் மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நாம் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வ வல்லுமில கடவுளோடு ஒப்புரவாகும்படி மறுபடியும் நமது பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள் பரமப்பிதாவை உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கை எடுகிறோம் ஒளியில் நடவாமல் இருளில் நடந்து வந்தோம் கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமையை விட்டு விலகவில்லை எங்களுக்கு இறங்க வேண்டுமென்று உம்முடன் மன்றாடுகிறோம் இயேசு கிறிஸ்துவ நிமித்தம் எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும் உமது பரிசுத்த ஆவினால் எங்களை சுத்திகரித்து எங்கள் மனசாட்சியை உயிர்ப்பித்தருளும் உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மைவி உண்டாகும்படி நாங்கள் இனி புது ஜீவநூழலாய் உமக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும் ஆமேன் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் தமிழிடத்தில் உண்மையாய் மனம் யாவருக்கும் அருளப்படுகிற கிருபனிருந்து அருள் வாக்கை கேளுங்கள் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் தேவன் தம்முடைய ஒரே பெயரான குமாரனை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும் அவரை தந்தருளி உலவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் ப பாத்திரமானது ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பறந்து பேசுகிறாயிருக்கிறார் நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதாரபலி அவரே மன்னிப்பின் உறுதியை நாம் பெற்றுக்கொள்வோம் நம்முடைய பரமபிதாவாகிய சர்வல கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தம்மிடத்தில் மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரி குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளி செய்வோம் என்று மிகுந்த இறுக்கமாக வாக்கு திருத்தம் செய்திருக்கிறார் அவர் நம் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து நிமித்தம் நமக்கு இறங்கி நம் பாவல் எல்லாவற்றையும் மன்னித்து அவர் நம்மை விடுதலையாக்கி சகல நன்மையை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி நம்மை நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக ஆமேன் தேவிற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தர் உங்களோடு இருப்பாராக

சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான் அவர்கள் சூர் வனாந்திரத்துக்கு புறப்பட்டு போய் மூன்று நாள் வனாந்திரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள் அவர்கள் மாறாவிலே வந்தபோது மாறாவின் தண்ணீர் கசப்பாய் இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது அதனால் அவ்விடத்துக்கு மாறா என்று பெயரிடப்பட்டது அப்போது ஜனங்கள் மோசிக்கு விரோதமாய் முறுமுறுத்து என்னத்தை குடிப்போம் என்றார்கள் மோசே கத்தரை நோக்கி கூப்பிட்டான் அப்பொழுது கத்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார் அதை அவன் தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமான தண்ணீராயிற்று அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து நீ உன் தேவநாய கத்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டால் நான் எகிப்திற்கு வர பண்ணின வியாதிகளில் ஒன்றே உனக்கு வர பண்ணேன் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார் பின்பு அவர்கள் ஏலிமுக்கு வந்தார்கள் அங்கே பன்னிரண்டு நீரூற்றுகளும் எழுபது பேரீச்ச மரங்களும் இருந்தது அங்கே தண்ணீர் அருகே பாளையம் இறங்கினார்கள் கிறிஸ்துவே உமக்கு துதி உண்டாவதாக பிரியமானவர்களே இந்த வேளையில் இந்த வருடத்தில் இந்த வருடத்தை ஆரம்பித்த கர்த்தர் நமக்கு கடந்த ஐந்து மாதங்களை கழித்து ஆறாவது மாதத்தின் முதல் நாளிலே நம்ம அழைத்து வந்திருக்கிறார் பல இக்கட்டான சூழ்நிலைகளே சூழ்நிலைகளிலே கர்த்தர் நம்மை வழி நடத்தியிருக்கிறார் கடந்த ஆறு மாதங்கள் நம்முடைய ஆயிராக பணிபுரிந்து அருட்பணி ரிச்சர்ட்சன் அவர்கள் மாறுதல் பெற்று மேற்கு தாம்பரம் ஆலயத்துக்கு சென்றிருக்கிறார்கள் ஆகவே நம்முடைய ஆலயத்துக்கு புதிதாக பொறுப்பேற்றிருக்கும் அருட்பணி பிரான்சிஸ் சௌந்தர ஜிஎஸ்எம் அவர்கள் பிரான்சிஸ் ஞான சுந்தரமணி அவருடைய மொழி பெயர் பிரான்சிஸ் ஜிஎஸ்எம் என்று நாம் சுருக்கமாக அழைக்கிறோம் ஆகவே பிரான்சிஸ் ஞான சுந்தரமணி அருட்பணி ஞான பிரான்சிஸ் ஞானசுந்தரமணி அவர்கள் அவங்க இப்போது நம்முடைய ஆலயத்துக்கு புதிதாக ஆயராக பொறுப்பேற்றிருக்கிறார்கள் அவர்கள் நம் மத்தியிலே வந்திருக்கிறார்கள் அவர்களை நாம் அன்புடன் இந்த வேளையிலே இந்த ஆலயத்தில் நாம் வரவேற்று நம்முடைய திருச்சபைக்கென்று அவர் பணியாற்றுகிற இந்த காலங்களை கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக்கொடுத்து அவர் இந்த முதல் நாள் ஆராதனையிலே கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு அளிக்கும்படியாக இப்போது அவரை அன்புடன் வரவேற்கிறோம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவன் நாளே நான் வாழ்த்து வரவேற்கிறேன் ஆண்டவுடைய கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு என்றென்றும் நிலைத்திருப்பதாக இந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிலே ஐந்து மாதங்கள் நாம் முடித்து ஆறாவது மாதத்திற்குள்ளாக ஜூன் மாதம் முதலாம் தேதி நாம் இப்பொழுது கடவுடைய சன்னிதானத்திற்கு முன்பாக நாம் நின்று கொண்டிருக்கிறோம் கர்த்தர் நம்மை இந்த மாதம் முழுவதுமாய் அன்புடன் வழிநடத்தவும் அவருடைய பராமரிப்பிலே நாம் வாழவும் ஆண்டவரிடத்திலே நம்மை ஒப்புக்கொடுப்போம் கடவுள் நம்மை வழிநடத்தும்படியாக நாம் யாவரும் சேர்ந்து தலையிலே தாழ்த்தி இறைவென்றல் செய்வோம் மக இரக்கமும் கிருபையும் பேரன்பும் கொண்டைங்கள் ஆண்டவரே இந்த அருமையான காலை பொழுதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கடந்த ஐந்து மாதங்களாக இந்த இரண்டாயிரத்தி இருபதிலே எங்களோடு கூட பயணித்து வந்த எங்கள் ஆண்டவர் இப்பொழுதும் புதிய மாதத்தை நாங்கள் காணுகின்ற வேலையிலே உமது அருள் எங்களோடு கூட இருக்க வேண்டுமா என்டத்தில் வேண்டிக் கொள்கிறோம் குறிப்பாக ஊரெங்கும் உலகமெங்கும் தொற்று நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம் தொற்று நோயால் பாதிக்கப்படுகிற மக்கள் உறுப்புறம் இருக்க பொருளாதார ரீதியாகவும் பல விதத்திலே மக்கள் துயரூற்று உணவில்லாமல் கஷ்டப்படுகிற ஒவ்வொரு மக்களையும் நாங்கள் இந்த நேரத்தில் நினைவு கூறுகிறோம் சுவாமி கர்த்தர் தாமி அவர்களையும் ஆசிர்வதிக்க வேண்டுமா என்னிடத்தில் வேண்டிக் கொள்கிறோம் இப்பொழுதும் இந்த வழிபாட்டிலே நாங்கள் கேட்கப் போகிற செய்தியை நம்முடைய கரங்களை ஒப்படைக்கிறோம் அடியனை மறைத்து நீர் பேச வேண்டுமா என் வேண்டிக் கொள்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயர் நாளே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல கடவுளே ஆமேன் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயர் நாளே நான் வாழ்த்துகிறேன் என்னுடைய பெயர் பிரான்சிஸ் ஞானசுந்தரமணி கடந்த பதினெட்டு வருடங்களாக ஆறு குருசேகரங்களே நான் என்னுடைய திருப்பணியை ஆற்றி இப்பொழுது ஏழாவது குருசேகரத்திலே பணியாற்றும்படியாக உங்கள் மத்தியிலே பணியாற்றும்படியாக ஆண்டவர் தந்த இந்த செயலுக்காகவும் பேராயர் அவர்களுடைய இந்த முயற்சிக்காகவும் அவருடைய அன்பிற்காகவும் இந்த நேரத்திலே என்னுடைய நன்றியை உரித்தாக்க விரும்புகிறேன் அது மாத்திரமல்ல நமது குருசேகரத்தில் இருக்கின்ற செயலர் பொருளர் மற்றும் கமிட்டி அங்கத்தினர் ஒவ்வொருவர்களுக்கும் இந்த நாளில் என்னுடைய வாழ்த்து செய்தியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கடவுள் எனக்கு கொடுத்த பொறுப்பிலே நாம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இணைந்து செயல்பட இது ஒரு தருணத்தை ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார் அதிலே நாம் தொடர்ந்து பயணிப்போம் தூய மார்க் ஆலயம் ஒரு தலைசிறந்த ஒரு ஆலயம் நமது சென்னை பேராயத்திலே என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அநேக ஊழியங்கள் அநேக திருச்சபையில் கட்டுமான பணிகள் இப்படி பல கிராம சபைகளுக்கும் ஏழை மக்களுக்கும் அதிகமாக உதவுகின்ற ஒரு திருச்சபை என்பதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் உங்கள் மத்தியிலே பணியாற்றுவதற்கு ஆண்டவர் தந்த இந்த நல்ல வாய்ப்புக்காகவும் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் கர்த்தர் தாமே வருகின்ற நாட்களை ஆண்டவர் ஆசிர்வதித்து வழிநடத்துவாராக பிரியமானவர்களே இன்றைக்கு படிக்க கேட்ட திருமறை பகுதி யாத்ராகமம் புத்தகம் பதினைந்தாவது அதிகாரம் வசனங்கள் இருபத்தி இரண்டிலிருந்து இருபத்தி ஏழு வசனங்கள் வரை நாம் படிக்க கேட்டோம் இந்த வசனம் அல்லது இந்த சூழ்நிலை எதை குறித்து சொல்லுகிறது என்பதை நாம் சிறு வயதிலிருந்தே நாம் அறிந்திருக்கிறோம் குறிப்பாக கசந்த மாறா என்கின்ற இடத்திலே அல்லது பாடலை நாம் பாடியிருப்போம் ஒரு கசந்த அனுபவத்தின் வழியாக செல்லுகின்ற பொழுது மக்கள் எப்படி கடவுளை நோக்கி வேண்டிக் கொண்டார்கள் ஆண்டவர் எப்படி அவர்களுக்கு உதவி செய்தார் என்பதை குறித்து நாம் இந்த பகுதியிலே காணுகிறோம் ஒரு முறை ஒரு கிராமத்திற்கு ஒரு தத்துவ ஞானி ஒருவர் அந்த கிராமத்தை வந்து அடைந்தார் அனைவரையும் பார்த்து அவர்களிடத்திலே பேசிக்கொண்டிருந்தார் பலர் வந்து அவரிடத்திலே பல அறிவுரைகளை கேட்டு சென்று கொண்டிருந்தார்கள் அந்த கூட்டத்தின் மத்தியிலே இறுதியிலே ஒரு பெண்மணி அழுது கொண்டு அவருக்கு முன்பாக வந்து நின்று கொண்டிருந்தார் அப்பொழுது இந்த தத்துவ ஞானி அவரை பார்த்து கேட்டார் அம்மா நீங்கள் ஏன் அழுகிறீர்கள் அப்பொழுது அந்த பெண்மணி சொன்னார்கள் என்னுடைய வாழ்வில் எல்லாம் தோல்வியாக முடிந்துவிட்டது ஆகையினாலே நான் தற்கொலை செய்து கொள்ள விரும்புகிறேன் என்னுடைய வாழ்வில் என்னுடைய மகன் அவ் மறித்து போனான் அதற்கு முன்பதாக சில ஆண்டுகளுக்கு முன்பாக என்னுடைய கணவர் மறித்து போனார் இப்பொழுது நான் வாழ்வதற்கு எந்த பிடிப்பும் இல்லை நான் வாழ்வதற்கு எந்த விதமான ஒரு உந்துதலும் கிடையாது என்று சொல்லி அந்த தத்துவ ஞானியிடத்திலே இப்படியாக கொண்டிருந்தார் அப்பொழுது அந்த ஞானி சொன்னார் நீ தற்கொலை செய்துகொள் தாராளமாக ஆனால் அதற்கு முன்பதாக ஒன்றை செய்ய வேண்டும் நீ ஊருக்கு சென்று இந்த ஊரிலே கஷ்டப்படாத ஒரு குடும்பத்தை சந்தித்து அவர்கள் வீட்டிலிருந்து ஒரு பிடி அரிசியை நீ கொண்டு வந்து கொடுத்துவிட்டு பிறகு நீ தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று சொன்னார் அந்த பெண்மணி அந்த ஊர் முழுக்க சென்றார் சுற்றித் திரிந்தார் கடைசியிலே வெறும் கையாக அவர் வந்து நின்று சொன்னார் ஐயா எனக்கு மட்டும்தான் கஷ்டம் என்று நினைத்து கொண்டிருந்தேன் உலகத்தில் இருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் ஏதோ ஒரு வகையிலே துன்பம் ஆட்கொண்டிருக்கிறது ஆகினாலே என் தற்கொலை முயற்சியை நான் கைவிட்டு நான் தொடர்ந்து செல்லுகிறேன் என்று சொல்லி தன் வாழ் வாழ் வாழ்க்கின்ற வாழ்வை நோக்கி அவள் சென்று கொண்டிருந்தார் பிரியமானவர்கள் ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால் இஸ்ரேல் மக்கள் கடவுளால் வழிநடத்தப்பட்ட மக்கள் அவர்கள் இந்த பதினைந்தாவது அத்தியாயத்திற்கு முன்பாக யாத்ராங்கம் புத்தகத்துக்கு முன்பாக அவர்கள் செங்கடலை அவர்கள் கடந்து வருகிறார்கள் எகிப்து மன்னனுடைய கைகளிலிருந்து அவர்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக அங்கிருந்து விடுதலை பெற்றவர்களாக அவர்கள் ஓடி வருகின்ற பொழுது பார்வம் துரத்தி வருகிறார் அப்படி பார்வம் துரத்தி வருகின்ற வேளையிலே ஆண்டவர் செங்கடலை இரண்டாக பிளந்து அந்த தரையிலே மக்களை நடக்க வைத்து மறுமுனைக்கு கொண்டு வருகிறார் அதற்கு பிறகு மீரியாம் ஒரு சிறந்த ஒரு பாடலை பாடுகிறார் இப்படியெல்லாம் அகமகிழ்ந்து இருக்கின்ற வேலையிலே ஒரு துன்பம் ஏற்படுகிறது ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது அது என்னவென்று சொன்னால் மக்கள் அங்கே மாறா என்கின்ற இடத்திற்கு வருகிறார்கள் அதற்கு முன்பதாக மாறா என்ற பெயர் அதற்கு வழங்கப்படவில்லை அங்கே வந்து தண்ணீர் வேண்டும் என்று கேட்கிற பொழுது அந்த தண்ணீரை குடிக்கிற பொழுது அது மிகவும் கசப்பாக இருக்கிறது அது கசப்பான தண்ணீராக இருந்தபடியினாலே அவர்கள் மோசேவை பார்த்து சொல்லுகிறார்கள் நீர் எங்களை இங்கே மறிப்பதற்காக கொண்டு வந்தீர் என்று சொல்லி அவரை பார்த்து கேட்கிறார் பிரியமானவர்களே சில நேரங்களிலே நமது வாழ்விலே பிரச்சனைகள் வருகின்ற பொழுது சங்கடங்கள் ஏற்படுகின்ற பொழுது நெருக்கடிகள் ஏற்படுகின்ற பொழுது நாம் கடவுளை பார்த்து எப்படி சொல்லுகிறோம் அல்லது அந்த சூழ்நிலை எப்படி புரிந்து கொள்ளுகிறோம் ஆண்டவரே ஏன் இந்த துயரங்கள் ஏன் இப்படிப்பட்ட ஒரு அங்கலாய்ப்புகள் என்னுடைய வாழ்வில் ஏற்படுகிறது என்று சொல்லி நாம் அங்கலாய்த்து போய்விடுவோம் ஆனால் இந்த சூழ்நிலையின் மத்தியிலே ஆண்டவர் எப்படி அவர்களை வழிநடத்துகிறார் என்பதை நாம் கூர்ந்து கவனிப்போம் என்று சொன்னால் அதுதான் நம் வாழ்விலே நாம் கற்றுக்கொள்ளுகின்ற ஒரு சிறந்த பாடமாக இருக்கக்கூடும் துன்பங்கள் வரும் ஆனால் அவைகள் மத்தியிலே ஆண்டவர் நம்மை வழிநடத்துவார் படகு ஒன்று சென்று கொண்டிருக்கிறது அதிலே சீடர்களும் செல்லுகிறார்கள் இயேசுவும் அதே தான் இருக்கிறார் படகு மூழ்கடிக்கப்படுகின்ற அளவிற்கு தண்ணீர் மேலே புறப்பட்டு வருகிறது அவர்கள் இயேசுவை பார்த்து சொல்கிறார்கள் ஆண்டவரே நாங்கள் போகிறோம் தயவு செய்து எங்களை காப்பாற்றும் என்று சொல்கிறார்கள் ஆண்டவர் உடன் இருக்கின்ற பொழுது துன்பங்கள் வருமா ஏற்படுமா என்கின்ற கேள்வி நமக்கு எழும்புகிறது சில வேளையில் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டால் அல்லது கிறிஸ்தவர்களுக்கு எந்த துயரமும் வராது என்று சொல்லி நாம் முடிவு கட்டு விடுகிறோம் அப்படி அல்ல எல்லா மக்களுக்கும் மழை எப்படி பொதுவாக இருக்கிறதோ எல்லார் மேலும் பொழிகிறதோ அதே போல துன்பமும் சந்தோஷமும் துக்கமும் எல்லார் மேலேயும் மரத்தான் செய்யும் ஆனால் அந்த துக்கத்தின் மத்தியிலே அல்லது அந்த பிரச்சனையின் மத்தியிலே இடுக்கல்கள் மத்தியிலே ஆண்டவர் நம்மை எப்படி கொண்டு செல்லுகிறார் என்பதுதான் ஒரு அற்புதமான ஒரு காரியம் திருப்பாடல்கள் சங்கீதம் எழுபத்தி ஏழை நான் படிப்போம் என்று சொன்னால் தயவு செய்து அதை இன்று நாள் முழுவதுமாய் அதை படித்து பாருங்கள் அந்த சங்கீதக்காரன் எழுபத்தி ஏழாம் சங்கீதத்தை அவர் அவர் ஆரம்பிக்கின்ற பொழுது ஆண்டவரே என்னை நீர் காப்பாற்றும் என்று சொல்லி அவர் உரத்த குரலிலே அவரை அழைக்கின்றார் அது மாத்திரமல்ல தனது ஆன்மா சோர்வுற்றிருக்கிறது என் உடலும் சோர்வுற்று இருக்கிறது நான் ஒரு பெரிய அங்கலாய்ப்புக்குள்ளாய் செல்லுகிறேன் என்று சொல்லி ஒரு கூக்குரலோடு கூ கூப்பிடுகின்ற ஒரு சங்கீதத்தை நாம் எழுபத்தி ஏழிலே நாம் காணுகின்றோம் ஆனால் அதே சங்கீதக்காரன் சொல்லுகிறார் பத்தாவது வசந்தனத்திலே பதினோராவது வசனத்திலே இதோ நான் பூர்வ காலத்தினுடைய அதிசயங்களை நான் நினைத்து பார்ப்பேன் பூர்வ காலத்தின் அதிசயங்கள் என்னது இதோ என்னுடைய வாழ்வில் ஆண்டவர் செய்த நன்மைகளை நான் நினைத்து பார்ப்பேன் நமது வாழ்விலே ஒருவேளை கஷ்டங்கள் வரலாம் பலவிதமான இடர்பாடுகள் வரலாம் ஆனால் அந்த நேரத்திலே நாம் செய்ய வேண்டியது என்னவென்று சொன்னால் பூர்வ காலத்தில் செய்த நமக்கு ஆண்டவ செய்த அதிசயங்களை நினைவு கூற நாம் அழைக்கப்படுகிறோம் இங்கே மக்கள் மோசவியை பார்த்து கேட்கிறார்கள் எங்களுடைய எங்கள் எங்களை சாகடிக்கிறதுக்காக இங்கே வந்து கொண்டு வந்தீர் நாங்கள் இங்கே மடியப் போகிறோமே எங்களுக்கு தண்ணீர் வேண்டும் என்று சொல்லி அவர்கள் மோசேவுக்கு எதிராக முணுமுணுக்க ஆரம்பிக்கிறார்கள் மோசேனுடைய நிலைமையை யோசித்து பாருங்கள் பக்தனாகிய மோசே கடவுள் அழைத்த அழைப்பின் பேரில் அவர் வந்தார் ஆனால் அவர் இப்பொழுது என்ன செய்வார் அவரும் அங்கலாய்த்து போய் ஆண்டவரை நோக்கி ஆண்டவரே ஏதாவது ஒரு அற்புதத்தை செய்யும் என்று சொல்லுகிறார் செங்கடலை பிறந்து வழிநடத்தி வந்த ஆண்டவர் ஏன் அவர்களுக்கு தாகம் என்று தெரியாதா அவர்கள் தண்ணீர் குடிக்க வேண்டும் என்று தெரியாதா ஏன் ஆண்டவர் அங்கே ஒரு கசப்பு நீரை வைத்திருந்தார் என்று சொன்னால் அங்கே மோசேவுக்கு கட்டளை தருகிறார் இதோ அந்த மரத்துண்டை எடுத்து அந்த தண்ணீரிலே போடும் அந்த தண்ணீரிலே போட்ட உடனே அந்த தண்ணீர் ஒரு ஒரு சுவையுள்ள நீராக அது மாறுகிறது பெரிய மரத்துண்டு என்பது சிலுவை மரத்தையும் அது குறிக்கும் கசந்த அனுபவமுடைய வாழ்விலே சிலுவை நமக்கு ஒரு பிரகாசமான ஒரு வழியை காட்டுகிறது சிலுவையின் நேராய் திருப்பப்பட்ட மனிதனுடைய வாழ்வு அது மகத்துவமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மரத்துண்டை போட்ட உடனே அங்கே ஒரு பெரிய ஆச்சரியம் காத்து கொண்டிருக்கிறது அந்த தண்ணீர் சுவையுள்ள நீராக அது மாறுகிறது பெரிய அதற்கு பிறகாக ஆண்டவராகிய கடவுள் யாவே அவர்களோடு பேசுகின்றார் என்ன பேசுகின்றார் இதோ நீங்கள் என் வார்த்தைக்கு செவி கொடுங்கள் லிசன் இரண்டாவது அவர் சொல்லுகிறார் நீங்கள் என் பார்வையில் எப்பொழுதும் நலமானதை செய்யுங்கள் ஆக்ட் முதலாவது லிசன் இரண்டாவது ஆக்ட் மூன்றாவதாக நீங்கள் என் வார்த்தைகளை பின்பற்றுங்கள் ஃபாலோ மை வேர்ட்ஸ் பெரியமானவர்களே ஒருவேளை ஆண்டவர் இந்த கசந்த அனுபவத்திற்குள்ளாக கொண்டு செல்லவில்லை என்று சொன்னால் இவர்களுக்கு இந்த போதனையை அளித்திருக்கவே முடியாது என்னுடைய ஊழியத்திலே ஒரு குடும்பத்தை நான் சந்தித்திருக்கிறேன் அந்த குடும்பத்திலே ஒரு குழந்தை உண்டு அந்த குடும்பம் ஒரு அற்புதமான ஒரு குடும்பம் திருச்சபைக்கு தவறாமல் வருவார்கள் திருச்சபை ஊழியங்களிலே கலந்து கொள்வார்கள் நல்ல ஒரு சிறந்த ஒரு கிறிஸ்தவ குடும்பம் திடீரென்று அந்த மகனுக்கு அதாவது அவருடைய அந்த மனிதனுடைய மகனுக்கு உடல் சுகவினப்பட்டு மறிக்கும் தருவாய்க்கு சென்று விட்டார் அப்பொழுது அதற்காக ஜெபம் செய்வதற்காக மருத்துவமனைக்கு சென்றிருந்த என்னை பார்த்து அவர் கேட்டார் ஐயா நாங்கள் கடவுளுக்கு எதில் குறை வைத்தோம் நாங்கள் கொடுப்பதில் குறை வைக்கவில்லை நாங்கள் இறைவென்றல் செய்வதிலே ஜபம் செய்வதிலே நாங்கள் குறை வைக்கவில்லை எதற்காக ஆண்டவர் இப்படி செய்தார் என்று சொல்லி அவர்கள் என்னை பார்த்து கேட்டார் பிரியமானவர்களே அந்த சூழ்நிலையில் மத்தியிலே ஆண்டவர் அந்த மனிதனோடு பேச ஆரம்பித்தார் கடைசியில் நடந்த நிகழ்வு என்ன தெரியுமா இவர் எப்பொழுதோ செய்த ஒரு தவறை ஆண்டவரிடத்திலே அறிக்கை செய்யாமல் விட்ட காரணத்தினாலே இப்படி நடந்தது என்று அவராகவே புரிந்து கொண்டு என்னிடத்தில் வந்து ஐயா நான் இந்த தவறை ஒரு காலத்தில் செய்துவிட்டேன் ஒருவேளை அதை அறிக்கை செய்ய மறந்துவிட்டேன் ஆண்டவர் என்னை மன்னிப்பாரா என்று கேட்டார் நான் சொன்னேன் ஐயா ஆண்டவர் உங்களை மன்னிப்பார் ஏனென்றால் அவருடைய இரக்கம் கடலினும் பெரியது என்று சொன்ன பிறகு அவர் அறிக்கை செய்த பிறகு அந்த பையன் அவர் உண்மையாகவே அவர் குணம் பெற்று சுகம் பெற்று அவர் திரும்பமாக அந்த நமது திருச்சபையிலே அவர் இணைந்து கொண்டு தொடர்ந்து வழிபட ஆரம்பித்தார்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஆப்பிரிக்கா தேசத்திலே ஒரு மிஷினரி ஒருவர் வாழ்ந்து கொண்டிருந்தார் அந்த மிஷினரியும் அவருடைய துணைவியாரும் அங்கே ஆப்பிரிக்கா தேசத்திலே ஊழியம் செய்து கொண்டிருந்தார்கள் அவருடைய பெயர் ஜான் ஸ்டட் அவர் அந்த ஆப்பிரிக்கா தேசத்திலே ஊழியம் செய்து கொண்டிருக்கிற வேலையிலே பல ஆண்டுகள் பல மாதங்களாயும் ஒருவர் கூட கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவே இல்லை அந்த நேரத்தில் அவருடைய துணைவியார் மறித்து போனார் துணைவியாரை இறந்த அவரை இந்த மிஸ்டரி அவர்கள் புதைத்து விட்டு பல நாட்கள் அந்த புதைத்த இடத்திலேயே அவர் காவல் காத்து கொண்டிருந்தார் காரணம் அந்த ஊரில் இருக்கின்ற மக்கள் பிணத்தை உண்ணுகிறவர்கள் எப்படியாவது இந்த பிணத்தை தோண்டி எடுத்து உண்டு உண்டு விடுவார்களோ என்று சொல்லி அங்கேயே என்று சொல்லி எண்ணி அங்கேயே அவர் காத்து கொண்டிருந்தார் கடைசியிலே சோர்வுற்றவராக அவர் மிகவும் தளர்ச்சி அடைந்தவராக ஆன்மீகத்தில் மிகவும் குறைவுபட்டவராக வெறுத்து போய் நேராக அங்கிருக்கின்ற ஒரு ஓடைக்கு வந்தார் அந்த ஓடையிலே நின்று கொண்டு அங்கே அங்கிருக்கின்ற ஒரு கடலிலே நின்று கொண்டு அவர் ஆண்டவரோடு பேசின ஆண்டவரை நான் என்ன செய்தேன் இவ்வளவு நாள் ஊழியம் செய்தேன் அப்பொழுதும் என்னுடைய என்னுடைய பிரசகத்தை கேட்டோ அல்லது உம்மை யாரும் அறிந்து கொள்ளவில்லை இப்பொழுது என் மனைவியும் மறித்து போனார் நான் எதற்காக உயிர் வாழ வேண்டும் என்று சொன்னபொழுது ஆண்டவர் அவருடைய இருதயத்தில் ஒரு வார்த்தையை வைத்தார் அது என்னவென்று சொன்னால் அந்த ஓடை அருகே இருக்கின்ற ஒரு பொருள் அது என்னவென்று கேட்டார் அவர் உற்று நோக்கினார் அங்கே ஒரு படகு இருந்தது அப்பொழுது அந்த படகை ஆண்டவர் காட்டி நீ எப்படியாவது இந்த இடத்தை விட்டு தப்பித்து போகலாம் என்று சொல்லி எமர்ஜென்சிக்காக வைக்கப்பட்டிருந்த படகு அதுதானே என்று கேட்டவுடனே ஜான் அவர்களுக்கு ஒரு புதிய வெளிச்சம் கிடைத்தது ஊழியத்தை செய்ய செய்து செய்து அதன் வழியாக ஏதாவது பிரச்சனை ஏற்படும் என்று சொன்னால் அதிலிருந்து நான் தப்பித்து செல்வேன் என்பதற்காக அந்த படகு வைக்கப்பட்டிருந்தார் உடனடியாக ஒரு சுத்தியலை எடுத்து அந்த படகை சுக்குநூறாக உடைத்துவிட்டு திரும்பமாக அதே நகருக்குள் சென்றார் அதே காட்டுமிராண்டிகள் என்று அழைக்கப்படுகின்ற நர மாமிச பட்சிணிகள் அந்த மனிதர்கள் மத்தியிலேயே ஊழியத்தை செய்தார் அவர் பல ஆண்டுகள் ஊழியம் செய்து அந்த இடத்திலேயே அவர் மறித்து போனார் கடைசியிலே அவருடைய அந்த கல்லறையிலே ஒரு வாசகத்தை எழுதினார்கள் அவர் எழுத சொல்லிவிட்டு போன வாசகம் நான் இந்த இடத்திற்கு வந்தபொழுது இங்கு ஒரு கிறிஸ்தவர் கூட இல்லை ஆனால் நான் மறிக்கின்றேன் இப்பொழுது இங்கே கிறிஸ்தவர்கள் அல்லாமல் யாரும் இல்லை என்று எழுதி வைத்தார் நான் வரும்பொழுது ஒருவர் கூட கிறிஸ்தவர்கள் ஆனால் இப்பொழுது எல்லாருமே கிறிஸ்தவர்களாக மாறிவிட்டார்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள் என்கின்ற ஒரு அருமையான கருத்தை அவர் வைத்தார் பிரியமானவர்களே இந்த ஐந்து மாதங்களும் நாம் கடந்து வந்துவிட்டோம் இப்பொழுது புதிய மாதத்திலே நாம் நுழைந்திருக்கிறோம் ஆண்டவரே இந்த கசப்பு தொடர்ந்து நீடிக்குமா அல்லது நான் வாழ்க்கையிலே பிரச்சனை தொடர்ந்து இப்படி தான் செல்லுமா என்ற கேள்விக்கு ஆண்டவர் தருகின்ற பதில் என்னவென்று சொன்னால் நீ என்னுடைய கட்டளைகளை கடைபிடி நீ என்னுடைய வார்த்தைகளை கேள் என்று அவர் சொல்வது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு சமாதானத்தையும் அவர்களுக்கு வாழ்வையும் அளிக்கின்றார் எப்படிப்பட்ட வாழ்வு என்று சொன்னால் அங்கே எழுபது பேரீச்ச மரம் மரமும் பேரீச்ச மரங்களும் பனிரெண்டு நீரூற்றுகளும் அங்கே காணப்பட்டது வசனம் பதினா இருபத்தி ஏழை படிப்போம் என்று சொன்னால் பின்னர் அவர்கள் எலியும் சென்றடைந்தார்கள் அங்கே பனிரெண்டு நீரூற்றுகளும் எழுபது பேரீச்ச மரங்களும் அவர்களுக்கு வாழ்வளித்தது அங்கே தண்ணீரை அவர்கள் பருகினார்கள் என்று சொல்கிறார் பிரியமானவர்களே ஒருவேளை நமது வாழ்வு கசந்த அனுபவத்தின் வழியாக நடந்து வந்திருக்கலாம் துன்பத்தின் வழியாக நடந்து வந்திருக்கலாம் ஆனால் ஆண்டவர் இனிமேல் நம்மை ஒரு அற்புதமான ஒரு வெளிச்சத்திற்குள்ளாக ஒரு வாழ்வுக்குள்ளாக ஒரு அருமையான ஆன்மீகத்துக்குள்ளாக நம்மை வழிநடத்த போகிறார் பனிரெண்டு என்பது பனிரெண்டு சீடர்களை குறிக்கும் பனிரெண்டு பேரீச்ச மரங்கள் பனிரெண்டு நீரூற்றுகள் நாம் அங்கே காணுகிறோம் எழுபது பேரிச்சம் மரங்கள் அவர்கள் பசியடைந்து அவர்கள் இருந்தபொழுது அவர்களுக்கு ஆண்டவர் வாழ்வளித்தார் பின்பு ஆண்டவர் அவர்களை தொடர்ந்து வழிநடத்தினார் உங்களையும் ஆண்டவர் இந்த மாதம் முழுவதுமாக வழிநடத்தி பாதுகாப்பார் என்னையும் ஆண்டவர் வழிநடத்துவார் தொடர்ந்து நாம் பயணிப்போம் ஆண்டவருடைய விசுவாசத்திலே நாம் வேறு இருப்போம் தலையில தாழ்த்தி இறைவேண்டல் செய்வோம் மக இரக்கமும் கிருபையும் அருளும் எங்கள் கடவுளே இந்த அருமையான காலை பொழுதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த நேரத்திலேயும் விடுதலை பயணத்திலே யாத்திராகும் புத்தகத்திலே காணுகின்ற ஒரு சிறிய சம்பவத்தை நாங்கள் படித்தோம் இஸ்ரேல் மக்கள் பிரச்சனைகள் ஏற்படுகிற பொழுது அவர்கள் உம்மை நோக்கி மன்றாடாமல் அவர்கள் கடவுளுக்கு எதிராகவும் மோசைக்கு எதிராகவும் முணுமுறுத்த ஆரம்பித்தார்கள் ஆண்டவரே எங்களுடைய வாழ்விலையும் சிக்கல்கள் ஏற்படுகிற பொழுது நெருக்கடிகள் ஏற்படுகின்ற பொழுது நாங்கள் ஒரு காரும் முணுமுறுக்காமல் உம்மை நோக்கி நாங்கள் பார்த்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீர் அருள் தருவணமாக ஜிபிக்கிறோம் சுவாமி அங்கே பனிரெண்டு நீரூற்றுகள் எழுபது பேரீச்ச மரங்கள் அவளுக்கு வாழ்வளித்தது எங்களுக்கும் அவனமாகவே பரிபூர்ண ஆசிர்வாதத்தை நீ தந்தரலும் சுவாமி இந்த மாதம் முழுவதும் நீர் எங்களை பாதுகாத்து கொள்ளும் குறிப்பாக கொரோனா வியாதியிலே பாதிக்கப்பட்டிருக்கிற மக்கள் அதை காட்டிலும் வறுமையில் வாடுகிறவர்கள் உடமில்லாமல் தவிக்கின்ற மக்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம் சுவாமி ஆண்டு விரை உமது கரத்தின் கருவியாக நீர் எங்களை மாற்றி அவர்களுக்கு உதவி செய்ய நீர் எங்களை ஆயத்தப்படுத்தும் சுவாமி இப்பொழுதும் சிஎஸ்ஐ சென்ட்மார்க் திருச்சபை மக்கள் ஒவ்வொருவருக்காக கொள்கிறோம் நாங்கள் இந்த நாளிலே எல்லோரும் ஒன்றாய் சேர்ந்து திருவிருந்து ஆறாதலே பங்கேற்று ஒரு அற்புதமாக நாங்கள் ஒருவரை ஒரு சந்தித்து மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளுகிற நேரங்கள் மறைந்து போய் இப்பொழுது நாங்கள் காணொளியில் வழியாக மட்டுமே நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஆண்டு இந்த நிலைமையை மாற்றி அமைத்தருளும் சாம் நாங்கள் எல்லோரும் ஒன்றாய் சேர்ந்து வழிபட நீர் ஒரு சூழ்நிலையை அமைக்க வேண்டுமா என்டத்திலே வேண்டிக் கொள்கிறோம் தொடர்ந்து எங்களை வழிநடத்தியதிலும் பாதுகாத்தலும் எங்கள் மத்தியிலே இறைப்பணி ஆற்றி ஆண்டவரே இப்பொழுதும் வெஸ்ட் தாம்பரம் சென்றிருக்கின்ற அருள் பணி ரிச்சர்ட்சன் ஆயருக்காக நன்றி செலுத்துகிறோம் அவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தும் அடியணையுடைய கரங்களை ஒப்படைக்கிறோம் மத்திருப்பணிகளில் பலமாக எடுத்து பயன்படுத்தும் சுவாமி தூய ஆவியானவர் தாமே ஆட்கொண்டு தொடர்ந்து சீரிய பணிகளையும் சிறப்பான திருப்பணிகளும் செய்ய நீர் வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் உமது கரங்களில் எங்களை ஒப்படைக்கிறோம் வழிநடத்தி காத்தரம் இயேசு கிறிஸ்துவன் திருப்பெயர் நாளை வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமீன் நாம் யாவரும் சேர்ந்து ஆண்டோட ஜபத்தை சொல்லுவோம் பரமணலுக்கு பிதாவே நாமம் பரிசுத்தப்படுவதாக ராஜ்ஜம் வருவதாக சித்தம் பரமணத்திலே செய்யப்படுது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக அன்றென்று நுப்பத்தை தாரும் எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்கிறோம் நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மண்ணியும் எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்கப்படாமல் தீவிர ரசித்துக்கொள் ராஜும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு முறைகளே ஆமேன் ஆண்டுடைய இறை ஆசையை நாம் பெற்றுக்கொள்வோம் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை பிதாவாகிய தேவன் அன்பு பரிசுத்தாவின் ஐக்கியம் ஆசிர்வாதம் என்று சதா காலம் நம் அனைவரோடும் என்றென்றும் நிலைத்திருப்பதாக மீண்டும் கீர்த்தனை நூற்று அறுபத்தேழு பாடி கர்த்தரை ஆராதிப்போம் இணைந்து சொல்லுவோம் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி என் முழு உளமையின் பரிசுத்த பெயரை என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல செயல்களையும் மறவாதே ஆமே